கண்டிப்பாக இந்த நடைப்பயணத்தின் முடிவில் இது நடக்கும். நெத்தியடி அடிச்ச வெள்ளை சட்டைக்கார. தமிழக அரசியலில் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ள எண் மக்கள் நடைப்பயணம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அண்ணாமலை செல்லும் ஒவ்வொரு பகுதியும் அன்றைய தினத்தில் திருவிழா கோலமாக மாறி வருகிறது. அதன் காட்சிகளை நீங்களே இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களிலும் சில செய்தி தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பீர்கள். தேசிய அளவில் ஆட்சியை பெற்றிருக்கும் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த நடைப்பயணத்தில் அண்ணாமலைக்கு மக்கள் தரும் ஆதரவுகளை கண்கூடாக பார்க்க முடிகிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த யாத்திரையை அண்ணாமலை முடித்துச் சென்ற சிவகங்கை மாவட்டத்தில் பலரிடம் பிரதமர் மோடி மற்றும் தமிழகத்தின் தற்போதைய ஆட்சி பற்றி கருத்து கேட்கப்பட்டது. அதில் வெள்ளை சட்டை அணிந்தவர் கூறியதுதான் அதிர்ச்சியின் உச்சம். இத்தனை வருடங்களாக திராவிட கட்சியினர் ஏமாற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் மக்களுக்கு சற்று விழிப்புணர்வுகள் கிடைத்திருக்கிறது. மேலும் திராவிட கட்சிக்கு நிகராக வேறு கட்சி இல்லை என நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் காமராஜருக்கு அடுத்து தன்னலமற்ற தலைவராக தற்போது அண்ணாமலை வந்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த நடைப்பயணத்தின் முடிவில் அரசியல் மாற்றம் நடக்கும். விடியல் விடியல் என்று கூறினார்கள், ஆனால் அது கிடையாது. கண்டிப்பாக இது இருண்ட ஆட்சிதான். இவ்வளவு நாள் முட்டாளாக்கியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்களிடம் தற்போது விழிப்புணர்வு வந்துவிட்டது என்று திமுக சாதனை ஆட்சி புரிந்துவிட்டதாக கொண்டாடி கொண்டிருந்த கடந்த 2 ஆண்டுகளின் உண்மை நிலவரத்தை எடுத்துரைத்திருக்கிறார். ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு வரணும், அரசியல் மாற்றம் வரணும், இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு வரணுன்ற பயணம் இது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது கண்டிப்பாக ஒரு பாஜகவோட அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்து நடத்துகிறாரு. இதில் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து இளைஞர்களுக்கிட்ட இன்னும் விழிப்புணர்வு வரணும் ஊழலுக்கு எதிராக. எப்படி அப்படின்னா, நம்மளோட கலாச்சாரம் இந்த இது என்னங்கிறது இது வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருது. இது வந்து ஒரு நல்ல பயணம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த 234 தொகுதியும் இந்த பயணம் தொடரும் அப்படின்றாரு. இது முடியும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமும் ஒரு விழிப்புணர்வும் வருன்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க, இந்த மாற்றம் நடக்குமா தமிழகத்தில்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதுவரைக்கும் இப்போ வந்து விவசாயிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரு மாற்று கட்சி திராவிட கட்சிகளுக்கு இல்லை அப்படின்னு தான் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தான் ஒரு காமராஜர், முன்னாள் தலைவர் காமராஜர் அவருக்கு அப்புறம் ஒரு அண்ணாமலை வந்து வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. தன்னலமற்ற தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. அதனால் தமிழக மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணாமலை அவர்களை பார்க்குறாங்க. ஆமாம், கண்டிப்பா அண்ணாமலைக்கு அப்புறம் வந்து அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னன்னு சொல்ல முடியாது. என்னைக்குமே பாஜக பாஜக தான். இப்போ வந்து அதோட நன்மை தீமைகள் மக்கள் நிறையா புரிஞ்சுக்கிட்டு பாஜகவில் சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர், அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இளைஞர்கள்கிட்டையும் ஒரு பெண்கள்கிட்டையும் முன்னே இருந்து அந்த பாஜகவோட ஒரு எழுச்சி இருக்குன்றாங்க. அது உண்மையானு நம்ம கேட்குறோம். அதுக்காக கண்டிப்பாக உண்மை நிறைய எழுச்சி இருக்குது. படித்த இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க யங்ஸ்டர்கிட்டையும் ப்ளஸ்ஸு ஏற்கனவே படிச்சுட்டு ஒரு தொழிலையோ இதிலையோ இருக்கிறவங்கக்கிட்டையும் அந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா இப்போ மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை நிக்க போறதா பல செய்திகள் வந்துட்டே இருக்கு. 2024 தேர்தல், ஆமா, குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டம் அங்க நிக்க போறதா செய்திகள் வருது. இது வந்து ஒரு பிரதமரே இங்க நிற்கும் போது அது எந்த அளவுக்கு அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியா இருக்கும்னு பாக்குறீங்க? ஒரு தமிழகத்துக்கு ஒரு பெருமையா இருக்குன்னு பாக்குறீங்க? ராமேஸ்வரங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பூமி, அது யாரும் மறக்க முடியாது. காசிக்கு அப்புறம் ராமேஸ்வரங்கிறது ஒரு இந்துக்களோட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம். அதில் வந்து மோடி நிற்கிறது எல்லாருக்கும், இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே பெருமை தான். கண்டிப்பாக அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், மாநிலத்தோட அந்த மாவட்டத்தோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்கன்னு? கண்டிப்பாக அவரோட வெற்றி பிரகாசமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். ஆமாம், வாரணாசி இப்போ எப்படி வாரணாசி இருக்கோ யோகி ஆதித்யநாத்தோட இதில் வந்து எப்படி ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கோ, அதே மாதிரி கண்டிப்பாக ராமேஸ்வரமும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த 2 ஆண்டுகால திமுகவோட ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இது
வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாதது. குற்றச்சாட்டுகளையும் சொல்றாரு, ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, என் மேல கேஸ் போடுங்கன்றாரு. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் இதை பண்ணதில்லை, முதல் முறையா ஒரு அரசியல்வாதி இதை பண்றாரு. பாக்குறீங்க மக்கள் கிட்ட இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராமங்கள் தோறும் கண்டிப்பா வந்து விடியல் விடியல்னாக அது கண்டிப்பா விடியல் கிடையாது, இருண்ட ஆட்சி தான். ஆனால் வந்து இப்போ வந்து மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. எல்லாரும் வந்து ஒரு முட்டாளாக்கியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு 50 வருஷமாக திராவிட கட்சிகள். இப்போதைக்கு அப்படி கிடையாது, இப்போ எல்லாரும் ஓரளவு விவரம் தெரிஞ்சிருச்சு, எல்லா மக்களுக்கு ஃபுல்லாக அந்த விவரம். ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நான் கொடுத்த நிறை வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டேன் அப்படின்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்படி கிடையாது, அவங்க வேணால் சொல்லிக்கலாம், சொல்லிக்கலாம். ஏன் அப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு? நான் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிருக்கேன், பெண்களுக்காக 1000 ரூபாய் கொடுக்க போறேன், பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்கேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபா தரேன், அப்படி கிடையாது. விதவை பென்ஷன் 1200 ரூபா, இப்படி நிறைய பட்டியல் போட்டுட்டே போறாரு. அப்படியெல்லாம் கிடையாது, எதுவுமே நடக்கல. இப்போ சொல்ல போனால் இப்போ ஒரு வார்டு கவுன்சிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வேண்டப்பட்ட ஆளுகளுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, மற்றபடி ஒரு பரந்த மனப்பான்மையோடு அந்த இது கிடையாது. சரி சார், இந்த இது யாத்திரை முடியும் போது 2024 ஒரு ஊழல் இல்லாத தமிழகம் ஒரு மாற்றம் இருக்குன்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக 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 ஊழல் தமிழகம் பாஜகவோட வழியில் கண்டிப்பாக நடக்கும் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.